ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பொடி பொடியாக நடுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கலாம். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். இது நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நாம் இப்போ வெட்டி வச்சுருக்க காயின்லாம் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காய்களாம் வேகட்டும். இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு 1 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.